ஒரு 2 வருட உழைப்போடு ஒரு படைப்போடு உங்கள் முன்னால் நான் நின்றுட்டுருக்கேன். என் குருநாதர் சொன்ன மாதிரி அப்படி விளையாட்டாக திரும்பி பார்த்தோம்னா, முதல் பாடல் 96 1996 என்னுடைய திரையுலக ஆசான் திரு கே பாக்யராஜ் அவருடைய ஞானப்படம் திரைப்படத்தில் முதல் பாடல் எழுதினது 96. இன்றைக்கி 22 வருஷம் அப்படியே சாதாரணமாக ஓடி போயிடுச்சு. போன வாரம் வெளிவந்த மோகினி திரைப்படத்துலையும் பாடல் எழுதியிருக்கேன். அடுத்த வாரம் வெளிவர மறைந்திருந்து பார்க்கும் படத்துலையும் பாடல் எழுதியிருக்கேன். ஸோ கவி பேரரசு கண்ணதாசன் அவர்களிலிருந்து, வாலி ஐயா அவர்களிலிருந்து, இன்றைக்கி வைரமுத்து ஐயா அவர்களிலிருந்து மிக பிரம்மாண்ட சாதனையாளர்கள் பாடலாசிரியர்களாக கோலோச்சி கொண்டிருக்கிற சினிமாவில் ஒரு 22 ஆண்டு வயது பயணம் அப்படிங்கிறது ஒரு சின்ன பயணமாக இருந்தாலும், இந்த பயணத்திற்கு மிகப்பெரிய காரணமாக என்னுடைய குடும்பத்தில் ஒரு பெரிய விளக்கேற்றி வைத்த என்னுடைய ஆசான் திரு கே பாக்யராஜ் அவர்களுடைய பாதங்களை முதலில் வணங்கி, ஏன்னா அவர் அன்னைக்கு என் அறிமுகப்படுத்தலைன்னா இன்றைக்கி இந்த மேடையில் இந்த இடத்தில் என்னால் இந்த ஆருத்ராவோடு நின்றிருக்க முடியாது. இயக்குனராக ஸ்ட்ராபெரி திரைப்படத்துக்கு அப்புறம் இந்த ஆருத்ரா திரைப்படம், இந்த ஆருத்ரா திரைப்படம் உருவானதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்த என்னுடைய அப்பா, அவர் தான் இந்த படத்துக்கு மட்டும் இல்லை மொத்தமாக எனக்கே அவர் தான் காரணம். திரு அருள், வேலுமணி, சத்யா, ஜோதி அப்படின்னு ஒரு நல்ல நண்பர்கள் கிடைச்சாங்க. ஸோ இவங்களுடைய நட்பின் அடிப்படையில் தான் இந்த ஆருத்ரா திரைப்படம் இன்றைக்கி உருவாகிருக்கு. சினிமாவில் வந்து நிறைய பெரிய கோடி கோடியாக பணம் சம்பாதிக்கிறோன்னு தெரியாது, ஆனால் நல்ல மனித, நல்ல பெரிய நட்பு வட்டத்தை, அன்பு வட்டத்தை சினிமாவில் வந்து எனக்கு சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதில் முக்கியமாக வந்து இந்த படம் இன்றைக்கி வெளியாகி ஒரு பெரிய வெற்றியை பெறுங்கிற நம்பிக்கைக்கு வந்தது காரணம், இந்த படத்தினுடைய வெளியிடுகிற உரிமத்தை பெற்ற தேனாண்டாள் மூவிஸ் முரளி அவர்களுக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றி இன்றைக்கி இந்த மேடையில் நான் தெரிவிச்சுக்கணும். நான் படம் பண்ணுறதுங்கிறது இன்றைக்கி ஒரு பெரிய விஷயமே இல்லை, அதை கடந்து ஒரு பெரிய சவால் வந்து திரையரங்குகளுக்கு கொண்டு போய் சேர்த்து அதை மக்களுக்கு அந்த படத்தை கொண்டு போய் சரியான முறையில் சேர்ப்பது என்பது இன்றைக்கி முடியவே முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. அதற்கு எனக்கு பெரிய அளவில் கூட இருந்து அதற்கு ஒரு பெரிய உறுதுணையாக இன்று இருந்து கொண்டிருக்கிற திரு முரளி அவர்களுக்கும், திருமதி ஹேமா ருக்மணி மேடம் அவங்களுக்கும், அவங்க ரெண்டு பேருமே இன்றைக்கி ஊருக்கு போயிருக்காங்க, இல்லைன்னா இன்றைக்கி வரதாக தான் இருந்தது, அதனால தான் அவங்களுடைய பிஆர்ஓ அனுப்பிச்சாங்க. ஸோ அதற்கு முரளி சாருக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். டைரக்ஷன் பண்ணிவிட்டு, ப்ரொடக்ஷன் பண்ணிவிட்டு, நடிச்சுட்டு இருக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண ஒரு வேலை இல்லை, மிக கடினமான. இன்றைக்கு சினிமாவில் இந்த மூன்றிலும் குறிப்பாக தயாரிப்பு அப்படிங்கிறத வந்து ஒரு மிக சவாலான ஒரு விஷயம். இன்றைக்கி இந்த படத்திலிருந்து ஒரு 20 கோடி ரூபாய் லாபம் வந்தால் கூட அடுத்தது சொந்த படம் மட்டும் எடுத்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவில் இந்த படம் தான் எனக்கு கொண்டு வந்து நிறுத்துச்சு. ஏன்னா அவ்வளவு சவால்கள், பணம் செலவு பண்ணுறது கூட இல்லை, அது யார்கிட்டயோ போய் கடன் வாங்குகிறோம், ஏதோ நம்மளை நம்பி கொடுக்குறாங்க, அதெல்லாம் வேறு. ஆனால் அதை தாண்டி அந்த படத்தை எடுப்பதற்கு ஒரு தயாரிப்பாளராக இங்கே சந்திக்கிற அவலங்கள் மிக மிக அதிகமாகிருச்சு அப்படிங்கிற காரணத்தால், ஒரு இயக்குனராகவும் சேர்ந்து இதில் அந்த சவால்களை மேற்கொண்ட போது எனக்கு கேமராமேனாக இந்த சஞ்சயினுடைய மிகப்பெரிய ஒத்துழைப்பு ஒரு பெரிய பலமாக இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. நீங்களே பார்த்தீங்க, நிறைய விஷுவல் கிராஃபிக்ஸ் இந்த படத்தில் கிட்டத்தட்ட 40 நிமிடம், அதற்கு அவருடைய உழைப்பு வந்து ஒரு தனித்துவமானது. அதே போல் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட் வந்து என்னுடைய எடிட்டர் லோகேஷ். ஒரு தொழில்நுட்ப ரீதியாக இந்த படம் வந்து ஒரு இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டான ஒரு மூவியாக படமாக வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு அவருடைய பல யோசனைகளும் அவருடைய தீவிரமான வேலையும் இந்த படத்தில் மிக பெரிய பலம் நான் சொல்லுவேன். மேடையில் அமர்ந்திருக்கிற கதாநாயகிகள் ஒவ்வொருத்தராக சொல்ல முடியாது, தக்ஷிதாவாகட்டும், மேகாலியாகட்டும், யுவஸ்ரீ, அது படம் பார்க்கும்போது நான் சொல்கிறேன் அந்த விஷயங்களை. ஸோ சோனி, அப்புறம் சஞ்சனா சிங், அப்புறம் விக்னேஷ் நடிச்சிருக்காரு, ஒய்ஜி மகேந்திரன் நடிச்சிருக்காரு, மயில்சாமி, என்னுடைய இலக்கிய நண்பரான ஜோமலூரி, கருவறைக்குள் இருக்கும் பெண் குழந்தைக்கு கூட, கருவறைக்குள் இருக்கும் பெண் குழந்தைக்கு கூட பாதுகாப்பு இல்லாத வெறியர்களுடைய சமூகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அரசு, சட்டம், காவல்துறை எதுவும் துணைக்கு வராது. இம்மூன்றுமாக பெற்றோர்கள் மாறினால் மாத்திரம்தான் நம்முடைய பெண் குழந்தைகளை காப்பாற்ற முடியும் என்பதைத்தான் இந்த படம் மிக அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறது. ஏன்னா இன்றைக்கி இளம் சிறுமியர் மேல் திணிக்கப்படுகிற இந்த பாலியல் வன்முறை என்பது உலகமெங்கிலும் அதிகமாக நடந்த போதிலும் இந்தியாவில் அதிகமாக நடக்கிறது. ஸ்குவாஷ் போட்டியில் சமீபத்தில் விளையாடவிருந்த ஒரு ஸ்குவாஷ் வீராங்கனையை, அந்த நாட்டின் இங்கிலாந்திலிருந்து வரவேண்டிய அந்த வீராங்கனையை அவங்க நாட்டில் பெற்றோர்கள் அனுமதிக்க மறுத்துவிட்டார்கள். இந்தியாவில் போய் விளையாடப் போகிறாயா? ஐயோ, அது வந்து இளஞ்சிறுமியர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாடு, அங்கே எங்கள் குழந்தையை நான் அனுமதிக்க மாட்டேன் என்று உலக நாடுகளில் பேசுகிற அளவிற்கு அந்த சம்பவம் இந்த நம்முடைய பகுதிகளில் நிறைய நிறைய எல்லா இடத்துலையும், அது வந்து நிருபயா வழக்கில் தான் ஆரம்பமாச்சு, எங்களுடைய கதையும் அந்த காலகட்டத்தில் தான் நான் எழுத ஆரம்பித்தேன். சேலம் சென்றிருந்த போது அதன் பக்கத்தில் கொல்லிமலைங்கிற பகுதியில் ஒரு நடந்த ஒரு உண்மை சம்பவம் அங்கே மூடி மறைக்கப்பட்டது.
இப்படி மூடி மறைக்கப்பட்ட இந்த சம்பவம் என்பது இன்னும் அதிகமாக நடந்து எல்லாரையும் நடந்துட்டுருக்கு. ஆனால் நிறைய பேர் வெளியில் சொல்கிறதில்லை, மானத்திற்கு பயந்து வெட்கத்திற்கு பயந்து வந்து நிறைய பேர் சொல்கிறதில்லை. இந்த சம்பவங்கள் இப்படி அதிகமாக நடக்குது, இதை ஏன் திரைவடிவப்படுத்தி ஒரு வலிமையான சவுக்கடியாக நாம் சமூகத்தின் மீது வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வினாதான் இந்த படத்தினுடைய கருவாக எங்களுக்கு கிடச்சிது. அதே போல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆசிஃபாவினுடைய அந்த அவலம் துயரம் வந்து யாராலும் ஜீரணிக்க முடியாத ஒரு துயரம், அதுக்கப்புறம் சமீபத்தில் நடந்தது. அதற்கு பிறகு ஹாசினி வழக்கு இப்போ தான் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ அதையெல்லாம் பார்த்து சகித்து கொண்டே முடியாமல் இருக்கும்போது அயனாவரத்தில் அந்த 17 பேர் அப்படின்னு மாற்றுத்திறனாளி பெண் அந்த சின்ன ஒரு சிறுமிக்கு நேர்ந்த கொடூரம் இதெல்லாம் கவனிக்கும்போது நாம் மிகச்சரியான ஒரு நேரத்தில் இந்த படத்தை செய்திருக்கிறோம். தெரிந்தோ தெரியாமல் ஒரு அருமையானங்கிறத விட ஒரு ஆழமான அழுத்தமான சொல்லப்பட வேண்டிய ஒரு கதைக்களத்தை கையில் எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பொறுப்புணர்வும் இந்த படத்தை எடுத்து முடிக்கும்போது எங்கள் டீமில் இருக்கிற எல்லாருக்குமே ஏற்பட்டுச்சு. அதோட இது ஒரு க்ரைம் த்ரில்லராக மாத்திரம் இல்லாமல், ஒரு த்ரில்லர் மூவியாக மாத்திரம் இல்லாமல், இது ஒரு ஜனரஞ்சக படமாகவும் பண்ணணும். ஏன்னா வெறுமனே அதை மட்டும் பண்ணால் டாக்குமெண்ட்ரி ஆகிடும். ஸோ அதை சேர்த்து இன்னும் கொஞ்சம் எல்லாமே இருக்கிற மாதிரி ஜனரஞ்சகத்துக்கு தேவையான விஷயங்களையும் கட்டமைத்து கொண்டு, அதுவும் குறிப்பாக நீங்கள் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக உணர முடியும், முதல் பாதி என்பது ஒரு நல்ல ஜனரஞ்சக படமாக இருக்கும், இரண்டாம் பாதி மொத்தமாக வேற ஒரு களத்துக்கு உங்களை அழைத்து போகும். கண்டிப்பாக ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது, படம் பார்த்து முடித்து வெளியே வரும்போது எல்லாரும் மனதிலையுமே ஒரு கணம் இருக்கும், தங்களுடைய குழந்தைகளை நாம் அதிக அளவு அக்கறை செலுத்தி, ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த குற்றங்கள் நடக்கிறதுக்கு நான் முக்கிய காரணமாகவே இந்த படத்தில் சொல்லியிருக்கிறது பெற்றோர்கள் தான். ஏன்னா பெற்றோர்கள் பல இடங்களில் நான் பார்க்குறேன், நகரங்களில் கிராமங்களில் எல்லா இடத்துலையும் தங்களுடைய குழந்தைகளை பார்ப்பதை விட வாட்ஸ்அப் பார்ப்பதை அதிகமாக வாடிக்கையாக வைத்திருக்கிற பெற்றோர்கள் இன்று வந்து தமிழ்நாடு குறிப்பாக தமிழகமே தலைகுனிந்து நிற்கிறது. எந்த இடத்துக்கு போனீங்கனாலும் ஃபோன் தான், எந்த இடத்துல போனாலும் அந்த மொபைலுக்குள்ளேயே தலைகுனிந்து தான் அந்த இனமே இன்று இருக்கிறது. அப்படி தான் அந்த வாட்ஸ்அப்புக்குள் மூழ்கியதால் தான் அந்த அந்நியர்கள் நம்ம கூட இருக்கிற அந்த பயங்கரவாதிகள் நம்முடைய குழந்தைகளை தவறான வழிக்கு வந்து அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. படத்தினுடைய சென்சார், நான் கொஞ்சம் பயந்துட்டே இருந்தேன் இந்த படத்தினுடைய சென்சாரில் ஏதாவது சிக்கல் வருமா, ஏன்னா கதை வந்து ஒரு கத்தியின் மீது நடப்பது மாதிரியான ஒரு கதை, அதை சொல்கிறோம் அப்படிங்கும்போது சென்சார் காட்சி நடைபெறுது, சென்சார் முடிகிறது. பொதுவாக சென்சார் முடிஞ்ச உடனே ஒரு 10 நிமிடம் 15 நிமிடத்தில் இயக்குனரை கூப்பிட்டு பேசுவாங்க. நான் சென்சார் பண்ண அன்னைக்கு ஒரு அரை மணி நேரம் கூப்பிடவே இல்லை, ஒரு 35 நிமிடம் கழித்து நான் அழைக்கப்பட்டேன். நானும் எங்கள் அப்பாவும் தான் உள்ளே போகிறோம். போனவுடனே உள்ளே அமர்ந்திருந்த அந்த 5 அதிகாரிகளும் அப்படியே எதுவுமே பேசாமல் ஒரு அமைதியாக அப்படி உட்கார்ந்துருந்தாங்க. நான் முன்னால் போய் உட்கார்றேன், எதுவுமே பேசலை. ஒரு நிமிடம் அந்த அமைதி நீடித்து கொண்டு இருக்கிறது. நான் மெதுவாக அவங்கள மௌனத்தை கலைத்து, என்னங்க யூ தானே அப்படிங்கிறேன். அவங்க மறுக்கிறாங்க. ஓஹோ யூஏவா அப்படிங்கிறேன். அவங்க அதுக்கும் மறுக்கிறாங்க. ஏவா அப்படிங்கிறேன். அவங்க அதுக்கும் மறுக்கிறாங்க. இது மூணு தான் தமிழ் சினிமாவில் கொடுக்க முடிந்த சர்டிஃபிகேட், யூ யூஏஏ, இது மூணு தான் கொடுக்க முடியும். என்னங்கன்றேன், இந்த மூணுமே கொடுக்க முடியாதுங்க இந்த படத்துக்குன்ட்டாங்க. எனக்கு பெரிய அதிர்ச்சி. படம் பண்ணுன்னு இவ்வளவு சிரமம், 2 வருஷம் உழைப்பு, இவ்வளவு பொருளாதார முதலீடு, இவ்வளவு பேருடைய பங்களிப்பு இதில் இருக்குது, படத்தை வெளியிட வேண்டிய நேரம் வந்துருச்சு, மூணுமே தரலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறேன். படம் வந்து எங்களுக்கு எந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறதுன்னு ஒரு விவாதத்தில் முடிவுக்கு வர முடியல, அதனால் படத்தை ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புகிறோம், ஆர்சிக்கு போகுது படம் அப்படின்னாங்க. எனக்கு பெரிய அதிர்ச்சி. இதை வந்து எப்படி எடுத்துக்கொள்ளுதுன்னு தெரியல. இதை வந்து ஸ்போர்ட்டிவாக படவில் நம்ம படம் வந்து ஆர்சிக்கு போகுதுன்னு எடுத்துக்கிறதா, ஐயோ ஆர்சிக்கு போகுதுன்னு அப்படின்னு சொல்லி பயப்படுறதாங்கிற ஒரு சூழ்நிலையில் நானும் அப்பாவும் விளவெளத்துக்கு போய் வெளியில் வர்றோம். அப்போ உடனே யுவராஜுக்கு தான் ஃபோன் அடித்தேன். இன்னும் வரேன் சார், சென்சேஷன் நியூஸ் சார், உடனே ட்விட் பண்ணுவோம் சார்னார். சென்சேஷன் நியூஸ்க்காக படம் இருக்கலையா, கொஞ்சம் அமைதியாக இருப்போம், சரி மறுபடியும் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீண்டும் ஒரு 10 நாள் ஆகிறது. ஆர்சி கமிட்டி வர்றாங்க. இப்போ சென்சார் கமிட்டியில் 5 பேர் வந்தாங்கன்னா ஆர்சிக்கு 12 பேர் மொத்தமாக அந்த 12 டீம் வந்து உட்காடுறாங்க, மீண்டும் படம் பார்க்குறாங்க. இப்போ அதே மாதிரி என்னை கூப்பிடுவாங்க ஒரு அரை மணி நேரத்தில் அப்படின்னு நினச்சா 1 மணி நேரம் அவங்களுடைய கலந்துரையாடல் நடந்துச்சு. 1 மணி நேரத்துக்கு பிறகு நான் உள்ளே அழைக்கப்பட்டேன். மீண்டும் அதே மாதிரி எல்லாருமே அதே சைலண்ட்டு, எல்லாமே மௌனமாக தான் இருந்தாங்க. ஆனால் எல்லாருமே ஒரு ஒருத்தர் அங்கேருந்து திருப்பி பார்த்துட்டு இப்படிங்கிறாங்க என்ன சர்டிஃபிகேட்டியை கொடுக்க போகிறீங்க, அதையே தெரியாமல் நான் வந்து திணறிட்டுருக்கிறேன் அப்படிங்கும்போது கடைசியாக வந்து அந்த முக்கிய அதிகாரி சொன்னாங்க, படத்தில் சில மர்டர் காட்சிகள் வந்து கொஞ்சம் வயலன்ஸாக இருக்குது, அதில் மட்டும் சின்ன சின்ன கட்ஸ் கொடுக்குறோம், படத்துக்கு யூஏ, அதாவது பெற்றோர்களோடு வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம், ஆனால் மிகச்சிறந்த ஒரு பதிவு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே ஒருமனதாக அந்த படத்துக்கான ஒரு சான்றிதழ் கொடுத்தாங்க. அப்படான்னு சொல்லி ஒரு பெரிய பெருமூச்சு விட்டு அதற்கப்புறம்தான் ஒரு நல்ல ஒரு சமூக படத்திற்கு ஒரு நல்ல ஒரு அடையாளமான அவங்களுடைய வாழ்த்துக்களும் கிடைக்கப்பட்டுருச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ஊடக நண்பர்கள் நினைத்தால் மாத்திரம்தான் ஒரு நல்ல படத்தையும் நல்ல படம் என்று மக்களால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. ஊடக நண்பர்களுடைய துணை இல்லாமல் இனி ஒரு சிறந்த படத்தையும் சிறந்த படம் என்று பெயர் வாங்குவது என்பது சவாலான விஷயம். அதனால் 22 ஆண்டுகளுக்கு நான் கடந்து வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய பெரும்பான்மை 90% பேருக்கு மேல் நான் நேரடியாக பெயர் தெரிந்து பழகிய
பல நண்பர்கள் தான் நீங்கள் இருக்கிறீர்கள். எனவே அந்த உரிமையோடும் அந்த உறவோடும் ஒரு நல்ல சிறந்த படத்தை எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உண்மையோடும் உங்களை வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவை கொடுத்து, இன்னும் ஒரு 10 நாளில் ப்ரெஸ் ஷோ இருக்கிறது, அதை நீங்கள் பார்த்துவிட்டு ஒரு பெரிய ஆதரவையும் இந்த படத்திற்கான ஒரு வெற்றி அப்படிங்கிறத தாண்டி இந்த படம் மக்கள்கிட்ட போய் சேரணும், இதை மக்கள் வந்து பார்க்கணும், இதன் மூலமாக ஒரு செய்தி சொல்லப்படுது, அதை அவங்களுக்கு தெரியணும், இதற்கு நீங்கள் உதவ வேண்டும் என்பதை உரிமையோடும் உறவோடும் கேட்டுக்கொண்டு இந்த விழாவிற்கு வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் நன்றி.